இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு கற்பனையான கதை. ஒரு நாலஞ்சு மிருகங்கள் பார்த்துட்டல்னா போட்டி போடுதான். ஸோ யார் பெருசு யார் பெருசு யார் பெருசுங்கிற போட்டிகள் அந்த இடத்துல இருக்கேன். யானை சொல்லித்தனா நான் தான் மிகப்பெரிய உயரம், அதனால் எங்கிட்ட தான் இருக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருக்குது, நான் ரொம்ப பெரிய உயரமாக இருந்துட்டுருக்கேன், இந்த காட்டிலேயே பார்த்துட்டுனா எனக்கு தான் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லித்தான். புலி சொல்லித்தான், நீ பெருசாக இருக்கலாம் ஆனால் எங்கிட்ட இருக்கிற திறமைகள் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லித்தான். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிங்கம் சொல்லித்தான், உங்களை எல்லாத்த விட எனக்கு தான் திறமை ஜாஸ்தின்னு சொல்லுவா, அதனால் நான் திறமைகள் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு சொல்லித்தான், நீங்கள் எல்லாம் சரி எங்கள் மரத்துலேருந்து மரத்தை தாவுங்க பார்க்கலாம், உங்களால் முடியாது இல்லையா, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லித்தான். ஒரு பறவை சொல்லித்தான், அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இத்தனை பேசுகிறீங்களே எங்கே பறந்து காமிங்க பார்க்கலாம், இங்கே கீழே தான் இவ்வளோ பேசுவேன், நான் மேலேருந்து பார்ப்பேன், உங்களால் முடிஞ்சால் பறந்து காமிங்கன்னு சொல்லித்தான். அப்போது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போட்டி வந்து தான், யானை வந்து சப்தமாக ஒரு சத்தத்தை போட்டு அந்த காட்டையை ஒரு மிரளை வச்சு தான், புலி என்ன பண்ணித்தான் தன்னுடைய திறமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சின்ன கர்ஜனை பண்ணித்தான். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிங்கம், அதுவும் ஒரு கர்ஜனை பண்ணித்தான். குரங்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு தாவு தாவித்தான். அடுத்தது பார்த்துட்டுனா பறவை, ஒரு பறந்து அப்படி ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டான். சரி இதெல்லாம் பரவாயில்ல, வேற ஏதாவது திறமையை காமிக்கணும்னா யானை அப்படியே ஒரு மரத்தையே ஒரு சாய் சாய்ச்சி தான். அடுத்தது புலி பார்த்துட்டேன்னா முடிஞ்சால் எங்கூட ஓடி வாங்க பார்க்கலான்னு, புலி ஓடுறதான் யானை ஓடுதான் எதுவுமே அது கூட ஓடி வர முடியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓடி போட்டான். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிங்கம், அந்த சிங்கம் நடந்து வர்றது போகிறது அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்தை அது எடுத்து பண்ணுறதுலேயே அதோடைய விசேஷங்கள் தெரிஞ்சுதான். அடுத்தது குரங்கு, அழகாக உட்கார்ந்த இடத்துல இங்கிருந்து அங்கே ஒருத்தர் அது தொடக்கூட முடியல, பிடிக்கக்கூட முடியலையாம். பறவைகள் ஒரு பொருள் எடுத்து அங்கே வைக்கிறதுல அது ரொம்ப திறமை வாய்ந்ததாக இருந்ததுதான். ஃபஸ்ட்டு தனக்குரிய விஷயங்கள்லாம் அழகாக எடுத்து பண்ணிவிட்டு அது இருக்கிற உயரத்தில் யாருமே போகவே முடியலையா. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு திறமைகளை காண்பிக்கும் பொழுது சட்டுன்னு யானை வந்து தான், ஆமாம் நம்ம புலியை மாதிரி ஓட முடியலையேன்னு வருத்தப்பட்டு தான். உடனே புலி யோசிச்சு தான், அச்சா யானை மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து நமக்கு இல்லையேன்னு சொல்லித்தான். சிங்கம் யோசிச்சு தான், புளியை மாதிரி நம்மளும் ஓட முடியலையே, நம்ம காட்டுக்கு ராஜா தான், நம்ம நட உட பாவனையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, யானை மாதிரி அதை பலமும் இல்லை, புளியை மாதிரி ஓடவும் முடியலையேன்னு சொல்லித்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரங்கு, இவெல்லாம் நினச்சா உடனே சாதிச்சிட்றா, ஆனால் நமக்கு அப்படி இல்லை, இங்கேயும் அங்கேயும் ஆடின்னு இருக்கோம். பறவை சொல்லித்தான், நம்ம பேசுகிறோமே தவிர பூமியிலேருந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு பெரிய பொருள் எடுத்து வைக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு கிடையாது, நம்மளை பார்த்து யாரும் பயந்துக்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லித்தான். அப்போது இறைவன்கிட்ட எல்லாம் போய் கேட்டுதான், என்ன இறைவா எங்ககிட்ட இப்படி ஒவ்வொரு ஒரு திறமை இருக்குது ஒரு திறமை இல்லையேன்னு. அப்போ தான் இறைவன் சொன்னாரான், எல்லா திறமையும் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஜென்மாவில் இந்த பிறவியில் என்ன தேவையோ நான் அதை கொடுத்துருக்கேன், நீ அதை சரிவர செய்து விட்டே என்றால் அதுவே உலகத்தில் மிகப்பெரியது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய திறமை இன்னொருத்தருக்கு இல்லை, இதுதான் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்க, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தனித்துவம் வாய்ந்தது, என்ன திறமைங்கிறத நம்ம கண்டறிஞ்சு அதை செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட பெரியது வேறு எதுவுமே கிடையாது, ஜெயித்தே ஆக முடியுங்கிற நம்பிக்கை நம்ம வச்சு செயல்பட்டு பாருங்கள், நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டு.